Taste the Daily. தீபக் சாருக்கு ஓவர் கொடுக்காம இருந்திருக்கலாம். மூணு போர் கொடுத்துட்டாரு ப்ரோ, கஷ்டமா இருக்குது ப்ரோ. ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோத்துட்டாங்க. டிக்கெட் எடுத்து கூட்டந்தா, இத்தனை வருஷமா முத வாட்டி வரேன், இன்னைக்கு வந்தோம் தோத்துட்டோம். நான் எப்ப மேட்ச் வந்தாலும் சென்னை தோத்துட்டே இருக்கு. இனிமேல நான் மேட்சே வரல. நம்ம டிவிலே பாக்கலாம். ஒருத்தான் தீபக் சாருக்கு ஓவர் கொடுக்காம இருந்திருக்கலாம். பாவம் மனுஷன் வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்தனே ரொம்ப அது போயிட்டாரு போல. ரெண்டு கேட்ச் விட்டாரு. மதிஷா பத்திரான அந்த செகண்ட் லாஸ்ட் ஓவர் கொடுத்தது வந்து நல்ல ஒப்பீனியன் தான். பட் அவர் யாக்கர்ல வந்து அந்த பேட்ஸ்மேன் செட் ஆனதுக்கப்புறம் ஃபுல் யாக்கர் போட்டு 3-4. நம்ம மேட்ச் தோத்த ஒரே இது வந்து செகண்ட் லாஸ்ட் ஓவர் தான். செகண்ட் லாஸ்ட் ஓவர் பத்திரான கொடுத்துருக்கலாம். எப்போ அந்த இதுல கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். போயும்போது கடைசியில கொடுத்ததுனால அவரு 3-4 கொடுத்துட்டாரு ப்ரோ. கஷ்டமா இருக்குது ப்ரோ. அது ஹோம் கிரவுண்ட்ல தோக்கச்சிட்டாங்க. இது மேல அசிங்கமே கிடையாது. மேட்ச் நல்லா போச்சு. இன்னும் ஒரு 10 ரன் இதெல்லாம் வச்சிருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும். ஸ்டோனிஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நின்று ஒன் சைட் கேமா முடிச்சிட்டா போல. டோன்ட் வரி, இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்கு, அதை போக்கஸ் பண்ணுவோம். வின்னர் லூஸ் தோக்க தான் மேட்டர் இல்ல. நாக் அவுட்க்கு வந்து குவாலிஃபை ஆகி கண்டிப்பா பிளே ஆஃப் போலாம். ஒன்னே பிரச்சனை இல்ல. ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோத்துட்டாங்க. லாஸ்ட் ஒரு முஸ்தபிசர் கொடுக்காம பத்திரனா கொடுத்திருந்தா ஜெயிச்சிருக்கலாம். 18th ஒரு முஸ்தபிசர் கொடுத்திருக்கலாம். ஜெயிக்க வேண்டிய மேட்ச் வேலையா இருந்துச்சு. டிக்கெட் பக்கமே எடுக்கல. இன்னைக்கு தான் இந்த பொண்ணு நமக்கு டிக்கெட் எடுத்து கூட்டிருந்தா. இத்தனை வருஷமா முத வாட்டி வரேன், இன்னைக்கு வந்தோம் தோத்துட்டோம். வந்தது மனசு கஷ்டமா தான் ப்ரோ இருக்கு. எறிகி இருந்தாலும் தலை ஆடினாரு, அதுல ஏதோ சந்தோஷம் தான். அதுல வர ஏதோ அது ஒரு மனசு திருப்தியா எடுத்துட்டு போலாம். வந்ததுக்கு சிறப்பா செஞ்சுட்டாங்க. ஏற்கனவே ஒரு வாட்டி போச்சு, திருப்பியும் அதுலயே விட்டாங்க. ஓகே தான் ப்ரோ, பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கேண்ணா. இவங்க நான் மலேசியால இருந்து கூட்டு வந்திருக்கேன். மேட்ச் பாக்க சிஎஸ்கே தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கி கூட்டு வந்தேன். பார்த்தா இவ்வளவு அடிச்சுமே நம்ம டிஃபெண்ட் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நெக்ஸ்ட் மேட்ச் பாக்கலாம்ண்ணா, சீக்கிரமானு. இன்னைக்கு தோத்தா என்ன ப்ரோ, இன்னொரு நாள் ஜெயிக்கும் ப்ரோ. எஸ்ஆர்எச் கூட இருக்கு ப்ரோ. ரொம்ப எதிர்பார்த்த மேட்ச் தான் இது. பட் ஆனா நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இல்லை. நெக்ஸ்ட் மேட்ச்ல நம்ம சந்திப்போம், கண்டிப்பா சேஸ் பண்ணுவோம். நான் கண்டிப்பா ஜெயிப்போம். நம்ம எங்க தலை தோனி இருக்கும் போது கவலையே கிடையாது எங்களுக்கு. மேட்ச் ரொம்ப நல்லா இருந்து சிஎஸ்கே பெட்டரா பவுல் பண்ணிருக்கணும். பேட்டிங் ரெண்டு டீமுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெண்டு டீம்லயுமே ரெண்டு பேட்ஸ்மேன் 100 அடிச்சிருக்காங்க. ருத்ராஜ் கெய்க்வாடும் மார்க்கஸ் ஸ்டாயினிஸும் அடிச்சிருக்காங்க. சிஎஸ்கே மேட்ச் ஜெயிச்சிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பட் நெக்ஸ்ட் மேட்ச்ல கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நம்பி. ருத்ராஜ் ரொம்ப நல்லா ஆனாரு. தோனி லாஸ்ட் பால்ல 4 அடிச்சாரு. தீபக் சாகர் மட்டும் கேட்ச் பிடிச்சிருந்தா ஜெயிச்சிருக்கலாம். No comments. Simply waste. Okay, Dhoni talaya pathala romba happy da, but losses is nothing a matter, but we are okay with that. Very happy to see Dhoni on stage. He is trying his best. Okay, fine. We are happy with that. Literally we saw Dhoni, you know, like full pitch of match. Winning and losing doesn't matter in, you know, every sports. So we are happy. Romba kashtama irukku bro. Nanachale Dhoni vandadhukku or 4 adichare. Enga ivanga last la Mustafiz ur konja nalla ball podirundha alaga win pandirukalam bro. என்னதான் இவங்க இது பண்றாங்கன்னே தெரியல ப்ரோ. சுமயம் டூபே எல்லாம் நல்லா தான் ப்ரோ எல்லாமே ஆனாங்க. லாஸ்ட்ல பவுலிங் கொஞ்சம் நல்லா போட்டிருந்தா சூப்பரா எல்லாமே இது பண்ணிருக்கலாம் ப்ரோ. சென்னை தோத்துட்டே இருக்கு. இனிமேல நான் மேட்சே வரல. போன வருஷம் 3 மேட்ச் தோத்துருச்சு. சரி, இந்த வருஷம் மேட்சே இவ்வளவு ஒரு நாள் விட்டுட்டு ஹோம் கிரவுண்ட் இன்னைக்கு நல்லா ஜெயிச்சிருவாங்கன்னு பார்த்தோம். இன்னைக்கு காலி ஆயிடுச்சு. சோ எங்க லக் ஒர்க் அவுட் ஆகுது போல இருக்கு. நம்ம டிவிலே பாக்கலாம். ஈசாலா கப் எல்எஸ்டி ப்ரோ. என் ஃப்ரெண்டே நல்லா போடுவான் ப்ரோ போலிங்லாம். நானே மாங்காய் வச்சு ஒரு நெத்திரம் ப்ரோ. ஆனா என்ன ப்ரோ போலிங் போடுறாங்க ப்ரோ? இவன் என்கிட்ட பேட்டை கொடுத்தா போதும் ப்ரோ, ஆடுவான் ப்ரோ. நானே 250 ரன் வச்சிருவோம் ப்ரோ. சென்னை குவாலிஃபை ஆகும் டவுட் தான் ப்ரோ. இந்த வாட்டி சிஎஸ்கே ஃபார் எவர். தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஆல்வேஸ் சிஎஸ்கே. நாங்க எப்பவுமே சொல்ற மாதிரி வில் மேக் எ ஸ்ட்ராங் கம் பேக். நெக்ஸ்ட் மேட்ச் எஸ்ஆர்எச் ஓட கண்டிப்பா வில் மேக் எ வின் அண்ட் வில் டாக். பிரபு இது பிரபுவும் வந்து யாராவது ரஜினியா சேர்ந்து ஒருத்தர் கையை உடைப்பானுங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ரூம்ல வச்சு தீபக் சாகர் கையை ஒருத்தன் உடச்சிடணும். சாதுர் தாக்கூர் டீம்ல வந்து தூக்கிடணும். அவ்வளவுதான், இது ரெண்டும் பண்ணா போதும் சிஎஸ்கே பைனல்ஸ் போயிடலாம். இதை மட்டும் பாத்துக்கோங்க எப்படியாவது. இது எப்படியோ தெரிவிச்சிருங்க தோனிக்கோ இல்ல வந்து சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கோ. பண்ணிட்டோம் நல்லா ஹண்ட்ரட் அடிச்சாரு. ஆனா மேனேஜர் மேட்ச்னா நான் கேக்வா தான் சொல்லுவேன். ஆனா சிஎஸ்கே ஒரு போலிங் ஓகே, ஆனா நிறைய ஃப்ரீச் வைட் எல்லாம் தந்துட்டு ரன்ஸ் விட்டுட்டாங்க. அதனால அடுத்து மார்க் ஸ்டாயிங் அடுத்து
அஞ்சு ஐபிஎல் அடிச்சுட்டு சும்மா இருக்காங்க, ஐபிஎல் அடிக்காம எல்எஸ்சி எல்எஸ்சின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு மேட்ச் தான் ப்ரோ, அடுத்த மேட்ச் எஸ்ஆர்எச்சோட பங்கமா ஜெயிச்சிடலாம். தோனி தரிசனம் பாக்கிறதுக்காக தான் வந்தோம். தோனியை வந்து கண்டிப்பா பாத்துட்டோம். அவர் ஒரு பால் ஆடினாலும் பரவாயில்ல, ஃபீல்டிங்குள்ள வந்து பால் தூக்கி போட்டாலும் பரவாயில்ல, அதை பாக்கிறதுக்காக வந்தோம் பாத்துட்டோம். என்ன ஒண்ணுனா, ஃபீல்டிங் மட்டும் அந்த தீபக் சேகர் மட்டும் அந்த ஓவர்ல தடுத்துருந்தாருன்னா நம்ம கண்டிப்பா வின் பண்ணிருக்கலாம். அது மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். அந்த கேட்ச் மட்டும் பிடிச்சிருந்தாருன்னா அடுத்த போர் போறதுக்கு வாய்ப்பே இல்ல, அது அங்கேயே ஸ்டாப் ஆயிருக்கும். அடுத்து வரவது பிரஷர்ல ஆடி இருப்பாரு, விக்கெட் விழுந்திருக்கும். சென்னை தோத்தது காரணம் ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஃபீல்டிங்னாலதான் தோத்துட்டாங்க. இல்லனால பரவாயில்ல, நாங்க தோனியை பார்க்க வந்தோம், ஒரு 1700 ரூபாய் கொடுத்து தோனி பாக்கிறதுக்காக தான் வந்தோம். அதுக்கு பாக்கிறதுக்காக வந்தோம். தோனியை ஸ்கிரீன்ல காட்டினாங்க, ஒரு பால் ஆடினாரு, அந்த ஒரு பால் ஆடினாலும் பரவாயில்ல, நல்லா ஆடினாரு. எதிர்பார்த்த மாதிரி ஹாப்பியா வந்தோம். ஏன்னா தோனி அவர் பேட்டிங் வந்தாரு, அவர் 6-4 எல்லாம் அடிச்சாரு. சோ அதனால நாங்க வந்த அந்த விஷயம் வந்து சாட்டிஸ்பைட் ஆச்சு. ஏன்னா எல்லாரும் அப்படியே கொண்டாடிட்டு இருந்தோம் அவர் வந்தப்போ. அண்ட் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஜெயிப்போம் தான் நினைச்சிட்டு இருந்தோம். அந்த லாஸ்ட் ஒரு இந்த 2 ஓவர்ஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் ஃபீல்ட் செட்டப் மாத்தியோ இல்ல கொஞ்சம் என்ன சொல்றது லன்ஸ் விடாம பாத்துட்டு இருந்தா கண்டிப்பா ஜெயிச்சிருப்போம். சோ அது ஒண்ணுதான் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, பட் இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் மேட்ச்ல இருந்து கண்டிப்பா வந்து நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணி இல்ல வேற பிளேயர்ஸ், ரச்சின் ரவீந்திரன் இன்னைக்கு விளையாடல, அவர் பிளேயிங் லெவல்ல இன்னைக்கு இல்ல. சோ அவரை மேபி நெக்ஸ்ட் டைம் கொண்டு வருவோமா, இல்ல வேற ஏதாவது பிளேயர்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணுவோமான்னு பாக்கலாம். So at least next time நம்மளோட ஃபீல்டிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா நம்ம பேட்டிங் பவுலிங் ரெண்டுத்திலயுமே நம்ம வந்து ஸ்ட்ராங்கான டீமா வந்து வின் பண்ண முடியும். சோ அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம ஜெயிப்போம்னு எதிர்பார்க்கிறோம். சிஎஸ்கே தோத்தது காரணம் வந்து பாத்தீங்கன்னா முஸ்தபிசர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒழுங்கா போடல, அது ஒண்ணு. அதுக்கப்புறமா திருப்பி ஷர்துல் டாக்கருக்கு பிஎல் டிமேட் ஓவரான 17th ஓவர் கொடுத்தாரு, அதுவும் அடிச்சுட்டாங்க. சோ அந்த 2 ஓவர் மட்டும் மாத்தி தீபக் சார் 2 ஓவர் தான் போட்டாரு, 3 ஓவர் தான் போட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ தீபக் சாரு ஸ்விங் இருக்கும்போது தீபக் சாருக்கே கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த ருத்ராஜ்க்கு அந்த கேப்டன்சி இன்னும் கரெக்டாக பண்ண தெரியலன்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த லாஸ்ட்டுக்கான காரணம். ஏன்னா 210 ஒரு நல்ல ஸ்கோர் தான், அதுவும் சென்னைக்கிற சேப்பாக்கில் வந்து டிஃபெண்டபிள் ஸ்கோர் தான் அது. இருந்தாலும் அது டிஃபெண்ட் பண்ண முடியல. மேட்ச் ஓத்தா இருந்தது வந்ததுக்கு, ஏன்னா எல்லாமே நம்ம இந்தியன்ஸ் தான், சென்னை ஜெயிச்சானா லக்னோ ஜெயிச்சானா, மேட்ச் மேட்ச் மாதிரி இருந்தது. வந்து தோனி பேட்டிங்கை பார்க்கலான்னு இருந்தோம், ஒரு பால் தோனி கடைசியாக, ஒரு பால் ஒரு பவுண்டரி. அதே மாதிரி ஸ்டோனிஸோட பேட்டிங் பாராட்டியான வேற லெவல் இருந்தது ப்ரோ. இன்னைக்கு என்னன்னா லைட்டா டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன் ப்ரோ, ஏன்னா வந்துட்டு லாஸ்ட் ஓவர். பட் நான் எதுக்கு ஹாப்பியா இருந்தேன்னா, இன்னைக்கு தோனி வந்தாரு, அவரோட ஃபர்ஸ்ட் 6, அதாவது சென்னையில வந்துட்டு நான் பாக்குறது. அண்ட் நல்ல மேட்ச் தான், அடுத்த மேட்ச் ஜெயிக்கலாம். பட் வந்துட்டு இந்த மேட்ச் வந்துட்டு நல்ல ஃபீல்ட செட் பண்ணிருக்கலாம். கேட்டா பிளேயிங் லெவல்ல இல்லாத பிளேயிங் லெவல்ல நிறைய இருந்த ஃபீல்டர்ஸ் இப்ப இல்லாம இருக்காங்க, பட் நல்ல ஃபீல்டர்ஸ் வச்சிருக்கலாம் ப்ரோ. இன்னைக்கு மேட்ச் ஃபீல்டிங் தான் நம்ம சொதப்பிட்டோம் சிஎஸ்கே, மற்றபடி பேட்டிங்லாம் நல்லா இருந்தது. போலிங்கும் நல்லா போடுறவங்களும் பத்தினாவும் ரன்னு கொடுத்துட்டாரு, அதனால நம்ம மேட்ச் தோக்க வேண்டியதா போச்சு. நம்ம அடுத்த வாட்டி எப்படியாவது ஜெயிச்சிருவோம் இந்த சிஎஸ்கே. நான் பங்களாதேஷ் से आई हूं, तो बिग फैन धोनी के, बिग फैन हूं, तो मुझे अच्छा लगा कि मुस्तफिज ने अच्छा खेला, लेकिन थोड़ा और अच्छा खेलना चाहिए था. और बैड लक है, हार गए, लेकिन बेस्ट विशेस फॉर एलएसजी. ரொம்ப டிசாப்போயிண்டட், பட் வெல் பிளேட். எனி ஃபுல்லா டியூ, சோ ஒண்ணும் பண்ண முடியல. எனி டாஸ் விட வின் பண்ணிருந்தா மேபி விட காட் சம் சான்ஸ், பட் குட் டீம் எஃபர்ட். டூபே பிளேட் வெரி வெல், ரொம்ப நல்லா இருந்துச்சு மேட்ச் பாக்குறதுக்கு. தோனி அந்த லாஸ்ட் பால் அந்த ஒரு 4, தட் வாஸ் லைக் வெரி குட், நல்லா இருந்துச்சு. மேட்ச் தோத்து ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கு, ஃபர்ஸ்ட் மேட்ச் பாக்குறோம், அதுவும் தோத்தாச்சு. தீபக் சாரோட ஃபீல்டிங் ரொம்ப வஸ்டா இருக்கு, தேஷ்பாண்டே பவுலிங், அப்புறம் சர்துல் தாக்கூரோட பவுலிங் எல்லாம் ரொம்ப மோசம். கடைசி ஓவர்ல 17 ரன் இருக்கிறப்ப ஜெயிச்சிடலாம் தான் ஜெயிச்சிட்டு இருந்தோம், கொஞ்சம் ஆனா பரவாயில்ல, டஃப் ஃபைட் கொடுத்தோம் நாங்க, 210 வரைக்கும் அடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பா ஜெயிப்போம், எஸ்ஆர்எஸ் கூட ஹோம் கிரவுண்ட்ல தான் நெக்ஸ்ட் மேட்சும். கண்டிப்பா அவங்க பேட்டிங் ஸ்ட்ராங் தான், இருந்தாலும் நாங்க தான் ஜெயிப்போம். 6th கப் லோடிங், கமான்.
மேட்ச் ஆக்சுவலி சென்னை தோத்துருச்சு அது, பட் தோனி ரொம்ப நல்லா ஆடினாங்க, ஒரே ஒரு பால் தான் ஆடினாரு, பட் அவர் பாக்குறதுக்கே இந்த வந்து சாட்டிஸ்பாக்சன், டிக்கெட் செலவு ஆயிடுச்சு, சூப்பர் மேட்ச், இட் வாஸ் அ குட் டஃப் ஃபைட் கிவன் பை லக்னோ, ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் ஒரு 12 மேட்சஸ் இங்கே பார்த்துருக்கேன், இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே லூஸ் ஆகுது. ஸோ தட் ரொம்ப வருத்தமாக இருக்கு. எனக்கு ஈஸியாக ஜெயிச்சிடும் தான் நினச்சோம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் நாட் அவர் டே, பட் ஸ்டில் டெஃபினெட்லி வி வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர். பட் என்ன, எல்எஸ்ஜி கூட 2 மேட்ச் தோத்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பட் டெஃபினெட்லி வி வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர். ஸோ தோனி ஆடுறது ரொம்ப சந்தோஷம். ஸோ தட் சிஎஸ்கே ஓவரால் மேட்ச் முக்கியமாக வந்து வி குட் ஏபிள் டு சி 2 சென்ச்சுரிஸ் இன் அ மேட்ச் அண்ட் 400+ ரன்ஸு. அதுக்கப்புறம் வந்து எம்எஸ்சி வந்தது தான் வந்து மெயின் வேற எதுவும் மெயின் இல்லை எம்எஸ்சி பார்க்கணும். அவ்வளோ தூரம் வந்தேன் குரோம்பேட்லேருந்து, வெறும் எம்எஸ்சி தான் பார்க்குறேன் விளாடுறது கூட. ஆ, பார்த்தாச்சு. நான் வந்து சொல்லிக்கிறேன், ஆக்சுவலி எல்எஸ்டி வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க முன்னாடியோட. இப்போ ஸோ இந்த ஸ்டோயினிஸ் இதெல்லாம் கேஎல் ராகுல் நல்ல காம்பினேஷன்லாம் இருக்குது. குவிண்டன் டேகோக்கான வந்து அவுட் ஆயிட்டாரு, ஆனால் நல்ல பிளேயர். பவுலிங் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம், லாஸ்ட் ஓவர்ஸ்ல மேட்சை மாத்திட்டு போயிட்டாங்க. அடுத்த மேட்ச் எஸ்ஆர்எஸ் கூட கொஞ்சம் டஃபா இருக்கும், பேட்டிங் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னா அவங்க அடிக்கிறதுனா 266 அந்த மாதிரி தான் அடிக்கிறாங்க, அவங்க ரெக்கார்டு அவங்களே பீட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆடினா அவங்க கூட தான் ஜெயிக்க முடியாது. அதனால கொஞ்சம் பேட்டிங் பவுலிங் தான் இம்ப்ரூவ் பண்ணும். பவுலிங்னா இன்னைக்கு லாஸ்ட் ஓவர்ஸ் மோக்கியா போட்டாங்க. எவ்வளோ ரன்ஸ், 19 ரன்னு லாஸ்ட் ஓவர் அவர் 6 கொடுத்தாங்க. முஸ்தபிசுலாம் லாஸ்ட் ஓவர் டிசப்பாயின்மெண்ட்டாக சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் த வின்னர் ஃபார் ஐபிஎல் 2024. சென்னையோட ரசிகர்லாம் ஒரு பெரிய தோல்வியா இருக்குது, ஆனா எவ்வளவு நினைச்சோம் இந்த மேட்ச் எல்லாம் ஜெயிச்சிருவோம். தூபே நல்லா சிறப்பா விளாண்டாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீல்டிங்ல வந்து கொஞ்சம் தீபக் சகார்லாம் கொஞ்சம் ஃபீல்டிங்ல சொதப்பலா இருந்தது. மற்றபடி எல்லாருமே கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஆனால் சென்னை ஜெயிச்சிரும்னு நினச்சோம், இது பெரிய தோல்வி ஆயிடுச்சு. ஆனால் திருப்பி கம்பேக் கொடுப்பாங்க நெக்ஸ்ட் மேட்ச், 28 இங்கே இருக்கு, கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாங்க. அதனால் நம்ம தோல்வி வெற்றிக்கு என்பது தோல்வி தான் முதல் படி, கண்டிப்பாக அடுத்த மேட்ச் கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்குது. இன்னைக்கு ஐ மீன் ஜெயிச்சிருந்தா தான் சிஎஸ்கே ஃபேனுக்கு சந்தோஷம்னு கிடையாது, இன்னைக்கு கொஞ்சம் டிசப்பாயின்ட், ஏன்னா நம்ம தோத்து போயிட்டோம். ஓரளவுக்கு வின் பண்ணக்கூடிய மேட்ச்சு, பட் தோத்துட்டோம், பேட்டிங்கில் கொஞ்சம் சொதப்பிட்டோம், அதனால தான் இது மாதிரி ஆயிடுச்சு. பட் என்ன இருந்தாலும் கேப்டன் வந்து 100 அடிச்சாரு, அதுவும் நல்ல ஃபாஸ்ட் ஆடினார், அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால கொஞ்சம் தொய்வு, பட் இது ஒரு லெங்தி டோர்னமெண்ட், அதனால சிஎஸ்கே வந்து ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்றது தெரியும், எப்போ பீக் ஆறுது, எப்போ நல்லா விளையாடணுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால இது ஒரு ஸ்லைட் செட் பேக்கு, கண்டிப்பா மற்ற மேட்ச் எல்லாம் ஜெயிப்போம், பிளே ஆஃபுக்கு போவோம், ஃபைனல்ஸ் இங்க சிதம்பரம் ஸ்டேடியம்ல விளையாடுவோம், ஜெயிச்சு திருப்பி கப்பு நம்ம தலைக்கு விடுப்போம். Taste the daily.